ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கஸ்டமர் நம்மள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட தைக்க வர ப்ளவுஸ் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ், அதாவது 2x2 கிளாத்தில் தைக்க கொடுக்குறாங்க. அதே சமயம் அலோ ப்ளவுஸ் வந்து நமக்கு லைனிங்கில் வருது. இப்போ இதை மாதிரி சமயத்தில் நம்ம லைனிங் ப்ளவுஸில் உள்ள அளவை என்ன மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதை மாதிரி 2x2 கிளாத் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு போடும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது நீண்டு கொடுக்கும். ஸோ நம்ம லைனிங் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கும்போது என்ன மாதிரி உடம்பு அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம கட் பண்ணி தைச்சா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே மடிச்சுட்டு தான், அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே எடுத்து போட்டு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மாதிரி இருக்கிற ப்ளவுஸை அப்படியே நாலாக வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். இப்போ சைடு ஜாயிண்ட் ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டும் கீழே இடுப்பு ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கங்க. அங்கங்கே கொஞ்சம் நகராமல் இருக்கிறத நம்ம இதை மாதிரி ஒரு பின் போட்டுக்கலாம், மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டுங்க. அடுத்தது வந்து இன்னொரு இடம், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட், ரெண்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஈவனாக வச்சுட்டு இதை மாதிரி ஒரு பின் போட்டுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈவனாக இருக்கும், அங்கங்கே நகராமல் இருக்கும். அதுக்காக தான் ரெண்டு இடத்துல ஃபஸ்ட்டு பின் போட்டுக்கிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை மாதிரி கிளாத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக அதை மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே ஒருவேளை கொடுக்குற அளவு ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதே அளவை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் சின்ன சின்ன அளவுகள் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மாற்றி கட் பண்ணும்போது தான் ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸில் உள்ள ஏன்னா ரெண்டு கிளாத் இருக்கும், கிளாத் வெளியில் உள்ள ரெண்டு கிளாத் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது திக்னஸ்ஸாக இருக்கும். இதுவே லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இதே அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம ப்ளவுஸில் உள்ள அதே அளவை வச்சு கட் பண்ணுங்கள். ஆனால் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது மட்டும் சின்னதாக இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க, ப்ளவுஸ் வந்து போடும்போது ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி காட்டன் ப்ளவுஸ்க்கு நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிப்போம். கிளாத் வந்து கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். அது வந்து 1 மீட்டர் கிளாத்து, ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுங்க. எப்போவுமே நீங்கள் எந்த சைடு மடித்து போட்டாலும், அதாவது கரபாகத்தில் மடித்து போட்டு கட் பண்ணாலும் சரி, பேக் சைடு கட் பண்ணும்போது ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் அப்படி தான் இருக்கணும். அதை மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கீழ் பக்கம் ஒரே ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு கிளாத்தை வந்து பார்த்துங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இங்கேயும் வந்து கட் பண்ணல. கீழ் பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச் இதில் மார்க் பண்ணுறேன். இது ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2.5 இன்ச் வரைக்கும் கிளாத் கொடுத்து பேக் சைடு மடித்து தைக்கும்போது இடுப்பு பக்கம் வந்து சுருட்டிக்கிட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் 2x2 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளியும் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்போம். இப்போ அப்படியே வந்து ப்ளவுஸை வச்சு எந்தெந்த அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து கீழ்ப்பக்கம் அந்த இடுப்பு மடிப்பு வந்து கரெக்டாக அந்த மார்ஜினில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி ப்ளவுஸை வந்து நெக்கை எங்கேயும் இப்படி அகட்டிலாம் வச்சிடாதீங்க. ப்ளவுஸோட பொசிஷன் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம பின்னெல்லாம் போட்டுட்டோம், ப்ளவுஸை தூக்கி இப்படி மேலே வச்சிட்டிங்கன்னா அதோடய பொசிஷன் வந்து அழகாக நிற்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த டாட் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் கிராஸ் வரும். நெக்கோட ஷேப்பு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இது நல்லா டீப் நெக் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இப்படி கிராஸாக தான் வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு 1/4 இன்ச் கழுத்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் வந்து அதிகமாகிடும். ஸோ இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம நெக்குக்கிட்ட வந்து வெளியில் இருக்குது. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. 1/4 இன்ச்சை விட அதிகமாக வந்து வெளியில் இருக்க வேணாம் நெக்கோட அளவு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை மாதிரி ப்ளவுஸ் வந்து அதோட ஷேப்பில் அப்படியே வச்சுருங்க. இதுக்கு மேலே முன்பக்கம் இழுத்தும் வைக்க வேணாம், உள்பக்கம் தள்ளியும் வைக்க வேணாம். ஒரு 1/4 இன்ச்சு அந்த இடுப்புக்கிட்ட கிராஸ் இருக்குது, 1/4 இன்ச்சு நெக்குக்கிட்ட வெளியில் இருக்குது. இந்த மாதிரி வச்சுருங்க. கழுத்தாகலாம் உங்களுக்கு எந்த எப்போவுமே உங்களுக்கு பெருசாகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா அளவுகளுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிப்போம். இப்போ ப்ளவுஸ்லேருந்து உள்பக்கம் மார்க் பண்ணாமல் அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். ஆம் ஹோல்கிட்ட அந்த ஜாயிண்டில் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக ரெடி அளவு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மார்க்கிங் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் கரெக்டான அளவு வேணுன்னா அது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட், ஆம்ஹோல் இறக்கம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிப்போம், அவ்வளோதான். இப்போ வந்து உடம்பு சுற்றளவு முக்கியமாக, அதில் தான் நம்ம கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்தால் மட்டும்தான் இந்த கரெக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சிங்க. இதுவே நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ மேல் பக்கம் உள்ள ப்ளவுஸ் அந்த இதை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ப்ளவுஸோட வெளிப்பக்கம் மார்க் பண்ணாதீங்க. கரெக்டாக இப்போ ஷோல்டர்கிட்ட நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணோம், அதே மாதிரி அந்த ஜாயிண்டில் நேராக அப்படியே கீழ்ப்பக்கம் இதை மாதிரி மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸ் அப்படியே சேர்ந்த மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கம் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக போகும். இதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்னால் அதை மாதிரி மார்க் பண்ணலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். வெளிப்பக்கம் மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது, அதே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த தையலுக்கு நேராக வரையும் போது நமக்கு அந்த கால் இன்ச்சு வந்து உள்ளே வரும். கண்டிப்பாக ஒரு கால் இன்ச்சு நம்ம குறைச்சி கட் பண்ணும்போது ஒரு இன்ச்சு வந்து கம்பல்சரி கம்மியாகும். நார்மல் ப்ளவுஸுக்கு நீங்கள் அதை மாதிரி வச்சா தான் உங்களுக்கு போடும்போது கரெக்டான அளவு இருக்கும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸை பொறுத்தளவு நம்ம தைச்சி போடும்போது கரெக்டாக இருக்கும், அப்புறம் நேராக என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நீண்டுக்கிட்டே இருக்கும் அந்த கிளாத்து. அதே மாதிரி டைமில் தான் கழுத்து லூஸ் ஆகிறது, ஷோல்டர் ப்ராப்ளம்லாம் வர்றது. ஸோ இப்போ 1.5 இன்ச் இருக்குது, வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறது வந்து 1.5 இன்ச் இருக்குது, ஆனால் நம்ம 10.5 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 10.5 அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 41 இன்ச் வரும். ஸோ இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து நமக்கு 41 இன்ச் வருது. ஒரு சிஸ்டர் வந்து 43 இன்ச்சுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் வந்து நீங்கள் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து கழுத்து அகலம் வந்து நமக்கு 3 இன்ச் இருக்குது. தையலுக்கு வந்து உள்பக்கம் அதாவது நம்ம சைடு வந்து குறைச்சி மார்க் பண்ணணும். 3 இன்ச் வந்து ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 2.75 வந்து தைக்க வேண்டிய அளவு, அதை மார்க் பண்ணிப்போம். இப்போது ஷோல்டர் அகலம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததான் வந்து நம்ம இடுப்பு வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டாட்டுக்கு நேராக ஷோல்டர் ஜாயிண்ட் அதை மாதிரி மடிச்சுட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உயரம் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணும்போது இடுப்போட இறக்கம் வந்து சமயத்தில் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இடம் அது இடுப்போட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே வந்து இந்த டாட்டோட ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக வச்சிங்க, அதுக்கு நேராக அப்படியே சென்டர் மடிங்க. இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு கழுத்தோட ரெடி அளவு மார்க் பண்ணிங்க. எல்லாமே நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 17.5 இருக்குது, அதாவது இடுப்பு இறக்கும் 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணணும். மொத்தமாக இப்போ 17.75 இருக்கும். இப்போ மொத்தமாக கரெக்டாக வந்து நமக்கு 15.5 தான் இடுப்போட இறக்கும், தையலை சேர்த்து எல்லாமே மொத்தமாக சேர்த்து நமக்கு 17.75 இருக்குது. நெக்கோட இறக்கம் வந்து 10.75 இருக்குது. மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிப்போம். இப்போ நெக்கோட இறக்கம் தையலோட சேர்த்து நமக்கு 10.5 இன்ச் வருது. தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவு வந்து நெக்கோட இறக்கம் 10 இன்ச்சுன்னு வரும். ஸோ கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், இறக்கமும் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுங்க 2.75 நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் அதாவது கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து 1.5 பாயிண்ட் இருக்குது நமக்கு, அதாவது 5.75 இருக்குது. இப்போ 6.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா தையலுக்கு வெளிப்பக்கம் மார்க் பண்ணணும், நெக்கு கிட்ட வந்து உள்பக்கம் நம்ம சைடு மார்க் பண்ணணும் தள்ளி. அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட வெளிப்பக்கம் ஆப்போசிட் சைடில் நமக்கு தையலுக்கு சேர்த்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக வந்து நமக்கு 6.5 இன்ச் ஷோல்டர் அகலம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து ஆம்ஹோல் இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். 17.75 இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 17.5 ஒரு மார்க்கிங்கும் மேலே 6 இன்ச் சேர்த்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவையும் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு லைன் வந்து ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து ஆம்ஹோல் இறக்கம் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் எடுத்து அதே 17.75 ஆப்போசிட்லேயும் அப்படியே வச்சு அளந்து பாருங்கள். ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 6.5 இன்ச் இருக்குது நமக்கு. இப்போ தையலுக்கு இடம் விட்டுட்டு மேலே 6 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. இந்த ஆம்ஹோல் இறக்கம் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 6 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் அகலம் 6.5, ஆம்ஹோல் இறக்கம் வந்து நமக்கு 6 இன்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலே ஷோல்டர் அகலம் 6.5 எடுத்தோம்னா அதையே வந்து இதை மாதிரி ஆம்ஹோல் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான அளவு அதை மாதிரி மார்க் பண்ணிப்போம். இப்போ உடம்போட சுற்றளவு வந்து 10.5 இன்ச் இருக்குது. 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு சேர்த்து வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்குமே நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விட்டுக்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மொத்தமாக 12.5 இருக்குது. கீழ்ப்பக்கமும் அதையே மார்க் பண்ணிவிட்டு
நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிப்போம். இப்போ கழுத்தோட அகலம் வந்து மேல் பக்கம் 2¼ எடுத்தோம், ஆனால் கீழே வந்து 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்து வந்து நல்லா ப்ராடான கழுத்தாக இருக்கனால கீழே வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு கீழ் பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு கொடுத்துருக்கறனால அப்படி கிராஸாக வரும். அப்போ தேவையான அளவு நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகி வெளிப்பக்கம் எந்த அளவுக்கு நமக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அந்த மார்க் பண்ணும்போது நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ஆம்ஹோல் கிட்டேயும் அதே மாதிரி ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கீழே உள்ள அந்த மார்க் எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிப்போம். இப்போ கீழே உள்ளது தான் நமக்கு கரெக்டான அளவு, மேல் பக்கம் தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த அளவில் தான் நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ இதை மாதிரி லைன் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு நம்ம எல்லாம் பேக் சைடு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன். ஆனால் தைக்கும் போது இடுப்பு பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் எடுப்போம். அப்போ வந்து இடுப்பு பக்கம் எங்கேயும் தூக்கிட்டுலாம் இல்லாமல் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கணும். கரெக்டாக அந்த கார்னரில் 1¼ இன்ச்சு டேப் வச்சுட்டு வெளிப்பக்கம் மார்க் பண்ணுங்கள். நார்மலாக வந்து காமனாக எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து 1¼ இன்ச்சுங்கிறது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அந்த 1½ இன்ச்சு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் முன்பக்கம் தள்ளி வரும். இப்போ நெக்ஸ்ட் ஷேப் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து முன்னாடி வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கார்னர்லேருந்து இந்த நெக்கோட ரவுண்டுக்கு. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் 6 இன்ச்சு எடுத்திருக்கோம், அதில் பாதி 3 மார்க் பண்ணிக்கங்க. 3 இன்ச்சிலேருந்து டாட்டாக போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த கரெக்டாக வந்து அந்த வளைவு வந்து கரெக்டாக வருதாங்கிறது தெரியும். ஸோ அதை உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கொண்டு ஜாயின்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிங்க. அந்த உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே வந்து அந்த கோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடணும் நமக்கு அந்த வளைவு. உங்களுக்கு இதை மாதிரி வரையவில்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையால் ரவுண்ட் வரைஞ்சி பழகிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பேக் சைடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் எல்லாமே வந்து 43 இன்ச்சுக்கும் நீங்கள் இதே அளவுகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக. கழுத்து இறக்க மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே மாதிரி கழுத்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா 2¼ அப்படிங்கிறத 2½ இன்ச்சாக வச்சுக்கலாம். ஷோல்டர் அகலத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில் நம்ம பண்ணிக்க வேண்டிய கரெக்ஷன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஞாபகமாக நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வரும்போது நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது அதை மாதிரி நீங்கள் எந்த விஷயமும் செய்ய தேவையில்ல, அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ உடம்போட சுற்றளவு இடுப்பு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு அப்புறம் ஆம்ஹோல் உடம்போட சுற்றளவில் அந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.